இந்தியாகிலேட்.காம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நாட்டிய கலா கான்ஃபரன்ஸ், அதில் ஒரு பிரச்சனை வந்தது. கூத்தை வந்து எழிவாக நினைச்சாங்க. என்னுடைய நாடகங்களை மேடையேற்றணும் அப்படிங்கிறதாவது, எனக்கு வந்து நான் பாத்திரங்களை உருவாக்குறேங்கிறத விட எங்களுடைய நடிகர்கள் தான் பாத்திரங்களை உருவாக்குறாங்கன்னு சொல்லணும். கூத்துப்பட்டில் ஒரு 6 மாதம் போனோம்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம நடிகராகலான்ட்டு தான் அங்கே போனோம். பரதநாட்டியம் இது மாதிரி தான் போனாங்களே தவிர, நம்முடைய கிராமிய கலைகள் அது வந்து ரொம்ப வளமான கலைகள், அது மேலே யாரும் கவனம் செலுத்தலை. ஒரு நடிகன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வச்சிட்ருக்கோம். ஒரு கொள்கைகள்லாம் இருக்குது. அந்த கொள்கைகளுக்குப்படி நடிகனுடைய எல்லா அங்க அவயவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். எங்களுடைய ஆக்டரை தயாரிச்சுக்கிறதுக்காக கூத்துப்பட்டறை டூ தௌசண்ட் லெவன் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா சோலோ பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சாமி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, எழுத்தாளர் பாமாவுடைய ஒரு சிறுகதையை வந்து நான் எடுத்து அதை நான் வந்து ஒரு மேடை நாடகமாக்கி அதை வந்து ஒரு 5 இடங்களில் வந்து நான் ஸ்டேஜ் பண்ணேன். 5வது இடமா நான் வந்து ஞானி எழுத்தாளர் ஞானியுடைய கேணி அப்படிங்கிற அவருடைய அந்த கூட்டத்தில் ஒரு மாதம் நடக்கக்கூடிய ஒரு இலக்கிய கூட்டம். அங்கே வந்து நிறையா எழுத்தாளர்கள் வந்து பேசுறதுக்கு வருவாங்க. அப்போது அவங்க வந்து பாமா எழுத்தாளர் பாமாவையும் அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல என்னுடைய நாடகமும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதால அந்த நாடகத்தை அந்த இடத்துல நான் வந்து மேடையேற்றினேன். அப்படி பண்ணும்போது தான் வந்து இயக்குனர் சரவணன் எங்கேயுமே போதும் சரவணன் வந்து அந்த கூட்டத்துக்கு எதேச்சியாக வந்திருந்தார். வந்துட்டு அவர் என்னுடைய நாடகத்தை பார்த்துட்டு கொஞ்ச நாளில் எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது. எங்கேயுமே போதும் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல உடனே நான் வந்து போயிருந்தேன். அவர் என்னை பார்த்த உடனே வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா வந்து நான் அந்த நாடகத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலித் தமிழ் பெண்ணாக நான் வந்து அதில் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து என்னுடைய லுக்கு எல்லாமே வந்து வேறுபட்டு வேறு மாதிரி இருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்தது வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஆனால் அந்த நாடகத்தில் நான் பண்ணது வந்து ரொம்ப லோவர் எக்கனாமிக் ஸ்டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்வியலை வந்து அந்த நாடகத்தில் வந்து சித்தரிச்சிருப்பேன். ஆனால் என்னை அவர் வந்து நேரடியாக பார்க்கும்போது அவர் வந்து வேறு ஏதோ ஒரு கேரக்டருக்காக என்னை நினச்சிருந்தார் போல இருக்குது. ஆனால் கடைசியாக அவர் வந்து என்னை ஃபிட் பண்ணது வந்து இந்த ஒரு மிடில் கிளாஸ் அக்கா அனன்யாவுடைய சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் 15 மில் ஏற்றி விட்டுறீங்களா? சாரிங்க, நான் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வந்தேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார் சார் ப்ளீஸ், நான் தான் சார் அவளை பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். இப்ப கூட சிட்டில ஒர்க் பண்ண பயந்துகிட்டு ஊர்ல 3000 ரூபாய்க்கு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். நான் தான் கம்பல் பண்ணி அவள அப்ளிகேஷனே போட வச்சேன். இந்த இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைக்கும் சார். மினிமம் 25,000 சாலரி கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த ஸ்லாங் கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரி ஏஜில் கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் சரி, பண்ணணுன்றது தான். அட்டகதி பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்லாங்கு. ஓரளவுக்கு எப்பயுமே கொஞ்சம் கெத்தாக பேசுவேன்னா அது அட்டகதியில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தவுடனே சரி ஓகே நம்ம பொதுவாக எல்லாமே அப்படி அந்த மாதிரி தான் பேசுவேன். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் பேசுவேன். அட்டகத்தில் வந்து இந்த சென்னை ஸ்லாங்குன்னு சொன்னவுடனே யோசித்தேன் சரி. ஆனால் அது பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம சென்னையில் நம்ம பேசினாங்க கூட, சில வார்த்தைகள் பேசினா கூட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ டைரக்டர் தான் வந்து டைரக்டர் சொல்லுவார் இந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு டப்பிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, தவிர மற்றபடி எனக்கு நடிக்கும்போது ஸ்பாட்டில் வந்து ஒரு டேக் அந்த மாதிரி தான் போவேன். எனக்கு நடிக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வந்து அட்டகத்தில் வந்ததில்லை. டப்பிங்கில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதை நான் பண்ணிட்டேன். திருட்டு பையன், என்ன நடத்துல இப்படி அழைப்பான், அப்படியே வெட்டணும் உன்னை. துட்டு குடுக்குறாங்க, அவன் நடிக்கிறான். டைரக்டர் என்ன சொல்றாங்க அதான் அவன் செய்வான். வெங்காயத்துல இருக்கான் டைரக்டர், எப்ப பார்த்தாலும் அதுக்காக இப்படி எடுத்துட்டு இருப்பான். முதல்ல அவன வெட்டணும். இல்ல அத்த, அவன் ஃபேஸ் கட் பாரு, நல்ல பொறுக்கி மாதிரி. அதான் அவன் எல்லா சீரியலும் வில்லனாவே நடிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹரிதாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி. 2-3 சீன் பண்ணாலும் கூட நீங்க வந்து படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 சீன் பாத்திருந்தா கூட ரொம்ப எல்லாருமே பேசப்படுற அளவுக்கு வந்து ஸ்னேகாவெல்லாம் திட்டுறது வந்து தியேட்டர்ல நான் போய் உட்காறேன், என்ன திட்டுறாங்க எல்லாரும், இது பொம்பளையா இது இந்த மாதிரி. அது பயங்கர ரெகக்னைஸா இருந்தது. நான் வந்து ஒரு மாதிரி ஒரு செகண்ட் கண் கலங்கிருச்சு எனக்கு. அப்ப எங்க டைரக்டர் கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மா யாரு, அவங்க எங்கேயிருந்து பிடிச்சிங்க, அப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் சொன்னீங்க?
அதான் குழந்தை கிடைச்சிட்டான்ல. குழந்தை கிடைச்சிச்சு பரவாயில்ல, அவனுக்கு ஏதாவது ஒன்னா இருந்தா ஏன் வேலை தானே போயிருக்கோம். என்னோட தப்புதான் மேடம். தப்புதான் சாதாரணமா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன போச்சு? நாளைக்கு டிவோ கேட்டா யார் பதில் சொல்றது? நான் தானே மேடம். சாரி. என்ன சாரி? என்னமா சாரி? நீ ஏற்கனவே இந்த மாதிரி குழந்தைங்களை ஹோம்ல வச்சு நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்லி தானே இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தேன். இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற நீ எல்லாம் டீச்சரா இருக்கிறதுக்கு லாக் இல்ல மேடம். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வேணா சார், நீங்க எல்லாம் பெரிய ஆபீஸ்ருங்க, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார், தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா, இத்தனை நாள் ஒரு வார்த்தையாவது பேசிருப்பானமா? அதான் இதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குல்ல, உங்க பையனை கொண்டு போய் அங்க சேர்த்து விடுங்க சார். நாளைக்கு வந்து டிசி வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். அப்போ எனக்கு ஒரு செகண்ட் கண் கலங்கிச்சு. அப்போ வில்லியா வில்லனா பண்ணுறவங்க எல்லாம் இந்த மாதிரி அசிங்கமாக திட்டு வாங்குவாங்க போல இருக்கு, நமக்கும் அந்த ரெகக்னைஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி தேட்டரில் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணேன். ஆனாலும் நான் அது அவங்க திட்டினாலும் கூட அதுதான் ரெகக்னைஸ்ன்றது வந்து அவங்க திட்டுறதோ இல்லை அவங்க சந்தோஷப்படுறதோ இல்லை அவங்க பாராட்டுறதோ தான். அந்த கேரக்டர் வந்து அவங்கள வந்து பேச வச்சிருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த சினிமாங்கிற ஒரு ஃபோக்கஸ் வந்து திரும்ப ஆரம்பிச்சது. ஏன்னா சினிமாக்காரங்க வந்து கூத்துப்பட்டையில் வந்து ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது அப்படி தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. கலைராணி வந்து கருவேலம் பூக்கள்னு சொல்லிட்டு ஒரு படம், அது தீப்பெட்டி கம்பெனி சம்மந்தப்பட்டது. அது வந்து பூமணின்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவார்டு வாங்கிச்சு, நேஷ்னல் அவார்டுங்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி அந்த படத்தில் கலைராணியும் ராதிகா நாசர் எல்லாம் நடித்தாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ரோல் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா அனுபவம் வந்து கருவேலம் பூக்கள் 1996 ஆரம்பித்தது. அப்படி தான் நான் சினிமாக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கேன். நான் குங்குமம் பூ கொஞ்சம் புறாவும் நிறைய படம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நண்பனில் பண்ணியிருக்கேன். தப்பா, அவங்க அம்மா இருமலா. சாரி நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்கா அக்கா. செந்திலோட அம்மா ரிட்டையரான ஸ்கூல் டீச்சர். கையடே ஆகாமல் புலம்பிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும் காஃபி பொடிய கடன் கேட்டுருவாங்க. அப்பா படைய போஸ்ட் மாஸ்டர். ஒரு பக்கம் வாதம் வந்ததும் எல்லா பக்கமும் கடன். இவங்க ரெண்டு பேரோட பென்ஷனில் தான் அந்த குடும்பமே விளையாடிட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்க மாளிகை தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ 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 தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி மானத்தை வாங்குற? சரிடா, ஒன்னு பேசல, வாய முடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கட்டி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல சொல்றேன்? கடலில் வந்து கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்ஸாக சில பேர் வந்து நாங்கள் செலக்ட் ஆகிருப்போம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஆனால் என்னை வந்து அவர் கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சு செலக்ட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு எங்கேயும் எப்போதும் பார்த்துட்டு தான் என்ன அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு வந்தது தான். ஏன்னா நிறைய பேரை வந்து நிறையா டைரக்டர்ஸ் நான் மீட் பண்ணும்போது அந்த எங்கேயும் எப்போதும் ரெஃபரன்ஸை சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் நான் சொல்லுவேன் நான் கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஓஹோ நீங்கள் கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் வந்து உங்களை பார்த்தது எங்கேயும் எப்போதுலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் கடல்லையும் வந்து மணி சார் வந்து நான் கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்னே அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, அப்புறம் தான் தெரியும், அப்புறம் ஆப்வியஸ்லி தெரியும். பட் முதல்ல என்னை ஃபஸ்ட்டு வந்து எங்கேயும் எப்போதும் பார்த்துட்டு அவர் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காராம் இந்த மாதிரி வந்து இந்த லேடி வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து நல்லா சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டி மேரி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்காக என்னை வந்து ஆடிஷன் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் ஆடிஷன் முடிஞ்சுது. ஆடிஷன்ஸில் சில சேஞ்சஸ் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஹேரை வந்து வேறு மாதிரி கட்டிக்கோங்க, இல்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உங்களை ராவாக வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணாங்க. உனக்கு எனக்கு வேணாம், 1 ரூபா குறை சார், 14 ரூபா ஓடி போய் குழம்பு வை. கேக்கலையா? இல்ல என்னல பட்டா என்ன பேசுத,
நீ என்ன இங்க வந்து மீனை வாங்கிட்டு பைசா கொடுக்க மாட்டியா? யா கேக்கிறது காலையில நினைச்சியா? சொல்லிட்டேனே இங்க வாங்கண்ணே. டேய் பரதேசி நார போனமே காசு அடியா, 14 ரூபா கொடு. மணி சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்பாட்ல எனக்கு கிடைச்ச இதை விட, தட் இஸ் என்னுடைய இப்போ பர்டிகுலர் டயலாக்ஸ் என்னோட சீன்ஸ் வரதை விட நான் வந்து நிறையா அப்சர்வ் பண்ணேன். அவருடைய ஃபில் மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லைனா அவரோட வந்து அவர் ரொம்ப எளிமையான ஒரு ஆள், ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். பட் இப்போ நாங்கள் வந்து சில ஒன்று ரெண்டு பேர், நான் இப்போது கூத்துப்பட்டறையிலேருந்து சோமசுந்தரம், நாங்கள்லாம் வந்து அவர் சாப்பிடும்போதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் டைம் அந்த மாதிரி நேரங்களில் அவர்கிட்ட சில விஷயங்களை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி சில நாடகங்களை பற்றி அவர் கேட்பார், நாங்கள் வந்து சில டவுட்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்போம். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, அஞ்சலிங்கிற படத்தில் வந்து எப்படி அவர் வந்து ஆக்சுவலாக அந்த ஷாமிலி அப்படிங்கிற அந்த நடிகைக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் சில்ட்ரன் இல்லை கொஞ்சம் ரிட்டார்டேஷன் மென்டலி அபரேஷன்ஸ் உள்ள சில்ட்ரனுடைய வீடியோஸ் வந்து சிலது எடுத்து அந்த காலகட்டத்திலேயே அந்த குழந்தைய வந்து போட்டு அந்த வீடியோஸை போட்டு அந்த குழந்தைய வந்து பார்க்க சொல்லி அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னார். எங்கிட்டையும் அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் போங்க வெளியில், ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அங்கே வந்து மீனவ மணப்பாடுங்கிற ஏரியாவில் நிறையா மீனவ கும்பல்கள் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல் அவர் என்ன சொன்னா சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மில்லியோவை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுங்கள், போயிட்டு ஒரு ஆக்டராக நீங்கள் போய் அவங்க கூட வந்து கொஞ்சம் பழகி பேசி அந்த வாழ்வியில் வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய பேச்சு மொழி அவங்களுடைய வட்டார வழக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து கூத்துப்பட்டறையிலுமே நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நிறையா மதுரையில் திருச்சியிலலாம், திருச்சி தஞ்சாவூர் போன்ற இடங்கள்லாம் நாடகங்கள் வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு வருது. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேசிய நாடகப்பள்ளிக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. முழு நேரமாக நாடகம் வந்து பயிலணும் அப்படின்னாக்க, இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கூத்துப்பட்டறை. நான் கூத்துப்பட்டறையில் வந்து 94 ஜாயின் பண்ணேன். 94 ஜாயின் பண்ணும்போது வெறும் நடிக்கணும், ஸ்டேஜில் வந்து 4 டைலாக் பேசினா போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் கூத்துப்பட்டறைக்குள்ளார போனேன். அங்கே போனால் காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெண்டு எடுத்துருவாங்க. காலையில் யோகா மாஸ்டர் வருவார், அப்புறம் தேவராட்டம் ஐயா வருவார், அப்புறம் சிலம்ப மாஸ்டர் வருவார், அப்புறம் கலரி மாஸ்டர், அப்புறம் மத்தியானத்துக்கு என்னென்னா ரீடிங் செக்ஷன், அதுக்கப்புறம் ரிஹர்சல் கொஞ்சம் போகும், அதுக்கப்புறம் நாடகத்தோடு ரிஹர்சல் போகும், அப்புறம் கடைசியாக ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் வந்துடுவார். கூத்துப்பட்டறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது எல்லாமே நிறைய தெரிஞ்சது. அப்படி பயிற்சி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு என்ன நாங்கள் அனுபவிச்சோமோ, எங்களை நாங்கள் எப்படி சரிப்படுத்திக்கிட்டோமோ அதை வந்து வெளியில் நாங்கள் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களோட குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கேம்ஸு, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸு, கான்சன்ட்ரேஷன் கேம்ஸு, அப்புறம் க்ரியேட்டிவிட்டி கேம்ஸு, அந்த மாதிரி வந்து எங்களை வந்து வெளியில் அனுப்புனாங்க, போய் ஒர்க் பண்ணுங்கள் குழந்தைங்களோட அப்படின்னு. அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் என்ஜிஓஸ், அரவானிஸ் டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம், செக்ஸ் ஒர்க்கரோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய மன ரீதியாக அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இந்த தியேட்டர் வந்து பயன்பட்டு அவங்க அதாவது மன அழுத்தத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூத்துப்பட்டறை வந்து நிறைய கூத்துப்பட்டறையில் நிறைய எக்ஸ்போர்ட்டுங்க வந்திருக்காங்க. சாதாரணமாக இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஆட்களும் தியேட்டர் ஆட்கள் வந்து நிறைய எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் கூத்துப்பட்டறையில் வந்து நிறைய பயிற்சிகள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது அந்த சினிமா உலகங்களில் நான் இருந்தாலும், ஆனால் நாடகத்துறையை விட்டு நான் இன்னும் விலகலை. இப்போ கூத்துப்பட்டறையில் வந்து நான் ஒரு 11 வருஷம், நான் 94லேருந்து 2005 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணாலும் இந்த நாடக சம்மந்தப்பட்ட வேலைகளில் தான் நிறைய ஸ்கூலில், சங்கல்ப் ஸ்கூலில் போய் ஃபோக் டான்ஸ் சொல்லி கொடு, ஏன்னா கூத்துப்பட்டறையில் ஏற்கனவே எங்களுக்கு ஃபோக் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் கூத்துப்பட்டறை விட்டு வெளியில் வந்தாலும் கூத்துப்பட்டறையில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வந்து எங்களுக்கு எப்படிலாம் பயன்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பயிற்சிகள் அங்கே அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வெளியில் வந்து நாங்கள் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ வேலை பண்ணுறோமா வெறும் ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்தோமா ஒரு சிலம்பம் சொல்லி கொடுத்தோமா அப்படி டைரெக்டாக அப்படியே ஃபார்மை நாங்கள் சொல்லி கொடுக்காம ஒரு இந்த சிலம்பம் என்ன பண்ணுது நம்ம உடம்பை எப்படி வச்சுருக்குது அதனால் என்ன நடக்குது இப்படிங்கிற விஷயம்லாம் வந்து குழந்தைங்களோட வெறும் சிலம்பம் கற்றுக்கிட்டு போகாதீங்க இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுங்கிறது தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் எங்களுக்கு பட்டறையில் எக்ஸ்போர்ட்டுங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நாங்களும் கொஞ்சம் தேடி அவங்க சொன்னதே அப்படியே நாங்கள் ரிப்பீட் பண்ணாமல் நாங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவம் நாங்கள் அனுபவித்த விஷயத்த நாங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது நிறைய கம்பெனிஸ்லாம் கூட சம்மர் கேம்ப்னு வைக்கிறாங்க அதாவது டூர் மாதிரி கூட்டின்னு போயிட்டு ஸோ அங்கே போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா பெரிய குழந்தைங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கேட்காத பிள்ளைங்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைய எடுத்து அவங்களோட எப்படி வேலை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வேலை பண்ணிக்கிட்டு வரேன் அட்டைக்கத்தி நான் நடிச்சிருக்கேன் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நான் கூத்துப்பட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு படம் ஓகே ஆனால் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இப்போ ஹரிதாஸ் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே படமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் பாராட்டுறதுக்கெல்லாம் முதுசாம் சார்கிட்ட குறைவே இருக்காது ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவாங்க நீ சரியாக பண்ணல நீ சரியாக பண்ண அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக பேசிட்டு வரவர் ஆனால் இந்த ரெண்டு படத்துக்குமே எனக்கு வந்து நல்ல ரெகக்னைஸ் கொடுத்தாரு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்றத வந்து சொன்னார் எனக்கு அவர் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னோட எனக்கு வந்து என்னோட நான் இன்னும் முயற்சி மேலே போகிறதுக்கு வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அவர் சொல்லியிருக்காரு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடத்திருக்கேன் இன்ஸ்டியூட் கூத்துப்பட்டறையில் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆக்டிங் கிளாஸுக்காக வேண்டி அங்கே வந்து ஒரு பேட்சுக்கு 16 பேர் எடுக்கிறாங்க 3 கோர்ஸ் அது அந்த 3 முடியறதுக்குள்ள நிறைய பேர் வந்து நான் கூத்துப்பட்டில் ஜாயின் பண்ணணும்னு வராங்க அப்போ வந்து அவர் இவ்வளோ பேர் கூத்துப்பட்டில் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க என்ன தான் ரெஃபர் பண்ணுறாரு இப்போது நடிகர் அர்ஜுன் பொண்ணு கூட வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க அவங்களை கூட வீட்டில் போய் நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன் முத்துசாம் சாரே கேட்டிருந்தார் அர்ஜுன் சார் அவர் வந்து என்ன கூத்துப்பட்டறைக்கு அனுப்புங்க நான் சொல்லித்தர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை அவர் வந்து பர்சனலாக எடுக்கணும்னு சொன்ன உடனே என் நம்பர் கொடுத்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தார் இவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி தான் இப்போ யாராவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தனியாக பர்சனலாக எடுக்கணும்னு போய் கூத்துப்பட்டை கேட்டால் முத்துசாம் சாரை மீட் பண்ணாங்கன்னா அவர் என்னோடய பேர் தான் ரெஃபர் பண்ணுறாங்க நான் தான் இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஸோ நான் எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு இனிமேல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து இதுவரும் நான் எதுவுமே எடுக்கலை எல்லாமே வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக கம்மிட் ஆகி செகண்ட் ஹீரோவாக கம்மிட் ஆகி அந்த டேரக்டர்ஸ் கொண்டு வந்து விடுறவங்கள தான் வந்து இதுவரை நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய இன்ஸ்டியூட்டில் சுப்பர் லக்ஷ்மி இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் நாடகத்துறையில் வந்து நான் என்னுடைய இதை வந்து பயிற்சியை வந்து நான் விடவே இல்லை இப்போ இங்கே பெட்டர் சேஞ்ச் அப்படின்ற அமைப்பில் வந்து இப்போ நான் வந்து சம்மர் கேம்ப் 1 பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க இப்போ வந்து ரொம்ப சின்ன சில குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப அடமாக இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அடத்தை வந்து வீட்டில் ரொம்ப பிடிவாதமான குழந்தைங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ அதுக்கு என்ன வேணால் டெக்னிக் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அமைப்பும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த 1 ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருந்தும் சேஞ்ச் வரணும் அவங்க வந்து அவங்க அந்த அதாவது பிடிவாதன்ற குணம் அப்புறம் ரொம்ப மூடியாக இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட இருந்து எப்படிலாம் என்னென்ன பயிற்சிகள் கொடுத்தா எந்த அந்த அந்த மூட் அவுட்லேருந்து வருவாங்க ரொம்ப ஹை பவராக இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தா அவங்க டவுன் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையில் தான் இந்த பெட்டர் செஞ்சில் இப்போ நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்